வயதானாலும் நம் உடம்பில் உணர்வு இருப்பது தெரிய வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தெரியாது, மழை ஜனங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. கட்டுவிட்டு எந்திரிக்கணும், இப்போ உன்னால் எந்திரிக்க முடியாது. நடை உடையமாக இருக்கணும் அல்லவா, இடுப்பில் உடைய இருக்க தெரியணும், உணர்வு இருக்கணும். 85-90 வயசு வரலும் இடுப்பில் உடைய இருக்கதா தெரிஞ்சுக்கணும், அந்த உணர்வு இருக்கணும் ஒருத்தனுக்கு. 90 வயது வரலாம் இடுப்பில் உடைய இருக்கிறது தெரியுது. ஆமாம் ஆமாம், உடையில் இருக்கு, உணர்வு இருக்கப்போ கவனிக்கணும். நடை உடையமாக இருக்கணும்னா சரி, இடுப்பில் உடைய இருக்கிறது தெரியுது, ஆமாம் அந்த உணர்வு இருக்கு எனக்கு. மனதை காக்கிறதுக்கு ஒரு இடுப்பில் துணி சுற்றி இருக்கிறோம், இடுப்பில் உடைய இருக்குது. இப்போ என்ன இருந்தாலும் சரி, ஆனாலும் இடுப்பில் உடைய இருக்கு தெரியுது. நடை வேணுமே, நடக்க முடியலையே, நடக்கிறதுக்கு என்ன காரணம், முதுமை வந்துடுச்சே பாவம். அப்போ நடையும் உடைய வேணுமே, அப்போ உடையிறதுக்கு தெரியுது, நடக்க முடியலையே, எந்திரிக்க நினைக்கிறேன் முடியலையே, என்ன காரணம், முதுமை வந்துடுச்சே, முதுமை வந்து கிளப்ப வந்துடுச்சு, ஆனால் எந்திரிக்க முடியல, கட்டிலே கிடக்கிறேன், எந்திரிக்க நினைக்கிறேன் முடியல, நல்ல காரியம் நினைக்கிறேன் ஆனால் செய்ய முடியல, முதுமை வரதான் செய்யும். அப்போ இதுக்கு என்ன உபாயம், இளம் இருக்கும்போதே நம்ம தெரிக்கணும், இளம் இருக்கும்போதே நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டுங்கிற உணர்வு எப்போ வரும், அது புண்ணியத்தால் தான் வரும், அதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம்னா. அப்போ ஜீவகாரணி ஒழுக்கம் எதுக்கு ராமலிங்க சமூகத்தார்னா, இளம் இருக்கும்போதே அதான் சொன்னார், காலம் இருக்கும்போதே அறிந்திருந்தார். காலம் இருக்கும்போதேன்னு சொல்லும்போது எதுக்கு என்ன ஐயா, காலம் இருக்கும்போதுனா இளம் இருக்கும்போதேன்னு அர்த்தம், காலம் இருக்கும்போதே நீ செய்து கொள்ள வேண்டும்னார். இளம் இருக்கும்போதே உனக்கு நீ கடமை செஞ்சுக்க, முதுமாவதால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கட்டில் விட்டு எந்திரிக்க முடியாது. கட்டில் விட்டு எந்திரிக்கும் போதே நீ என்ன என்ன செய்ய, என்ன என்ன செய்ய முடியும்ப்பா, ஆடி ஓடிட்டு இருக்கும்போதே கடமை செய்துக்க, எது நடமாடிட்டு இருக்கும்போதே, திடம் இருக்கும்போதே உன் ஆன்மாவுக்கு தெடிக்க, ஆக்கத்தை தெடிக்க, நலிந்து நலி வந்துச்சுன்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சரியா, நான் அன்னதானம் செய்கிறேன், தினம் தியானம் செய்கிறேன், முதுமை வந்துடுச்சே பயப்படாத மகனே, அப்படி தான் இருப்பேன், இந்த ஜென்மத்தை விட்டுரு, நீ இந்த தேகத்துக்கு காமத்துக்கு செலவு செஞ்சிட்டேன், அதனால் நீ உன்னால் ஒன்று அது எந்திரிக்க முடியாது, உன்னால் விட்டுருது, இதை தூக்கி எஞ்சிடு, இந்த ஜென்மத்தை பாடுபடுற நான் உணர்றேன் ஜி, இந்த ஜென்மத்தை 70-80 வயசாகிடுச்சாலும் அன்னதானம் செஞ்சிட்ருக்கேன், தினம் தியானம் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் காமத்துக்கு செலவு செஞ்சிட்ட தேகத்தை புரிஞ்சிக்காமல் செலவு செஞ்சிட்டேன் மகனே, அது நலிவுதான் வரதான் செய்யும். இந்த ஜென்மத்துக்கு நான் அடுத்த ஜென்மத்தை பிறக்கும்போது நான் உன்னோடு சேர்ந்துருப்பேன், சேர்ந்து இளமையிலே ஞானத்தை உண்டாக்குவேன், ஞானத்தை உண்டாக்குனா நீ காமத்துக்கு உடம்பு செலவு செய்யும்போது உன்னை தடுத்துடுவேன், உனக்கு தடுக்கிறதுனால முடியும். ஆனால் இந்த ஜென்மத்தை நான் ஏன் ஏன் ஆரம்பத்தில் எனக்கு தடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன், நீ செய்த வேணப்ப என்னப்பா, நான் என்ன செய்யட்டும், நீ செய்த வேணா என் இளமையிலேயே என்னை பட்டலை, நீ 10 வயசுலேயே என் திருவடி பட்டிருந்தா உன்னை நான் தடுத்துருப்பேன், என்னை 10 வயசு திரு என் திருவடி நீ பட்டலை, 10 வயசு நீ என் திருவடி பூஜை செஞ்சுருந்தா உனக்கு அந்த காமத்தேகத்தை நீக்கி, நீ தேகத்தில் இருக்க குட்டத்தை நீக்கி உனக்கு பிறவி இல்லாமல் வழி செஞ்சுருப்பேன். உனக்கு நீ என்னை வணிச்சு நினச்சது 30 வயசு நினச்சேன், 25-30-25 வயசுலலாம் துள்ளு காளையாட்ட மனசு தடுமாறு, எப்போ பார்த்தாலும் பெண்கள் சிந்தையாகவே இருக்கும், பெண்களுக்கு ஆண்கள் சிந்தையாகவும் ஆண்கள் பெண்கள் சிந்தையாகவும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.